சப்ததாலத்தை இசைக்கக்கூடியதா? கல்யாணம் ஆகலையா?
பொம்பளை நோக்கம் இல்ல இல்லையா? கடவுளே ஆண்டவா, என்னையா? ஏன் இல்ல, என்ன காரணம்? ஆசை இல்லையா? கேட்டா கோச்சுக்க மாட்டேன். என்ன ஆசை இல்லையா? ஆமாயா. இல்ல அது இல்லையா? எது எது? அந்த எண்ணம் எண்ணம் இல்ல. ஆமா, கல்யாணம் பண்ற நோக்கமே இல்ல, ஆசை இல்ல, பொம்பளை சமாச்சாரமே இல்ல. இல்லையா? இது வரைக்கும் ஈடுபட இல்ல. கடவுளே ஆண்டவா, எதுக்கு தெரியுது பூமிக்கு பாருமா? தெரியாம கேட்குது. எங்க பூலோகத்துல 15 வயசு பையன் கூட அந்த போடு ஓடுறான். என்ன போடு? தெத்தண்டி ஆம்பளை கையடி அடிச்சுக்கிட்டு தெரியா கப்பு கப்புன்னு விலகாத்தனமா சும்மா பாத்தியப்படுது. உனக்கு திருமணம் முடிஞ்சா? உனக்கு திருமணம் முடிஞ்சா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. திருமணம் முடிஞ்ச என்ன பண்ண போற? நீ திருமணம் முடிஞ்ச என்ன பண்ண போற? பாடக்கூடியது கையில விரல். ஆமா, கையில கையில தானே விரல் இருக்கு. ஆமாயா. எப்ப வல்ல அடிக்குங்க? பாடல்கள் பாடும்போது. பாடல் எப்ப வரும்? அதுக்கு உரிய எண்ணங்கள் வரணும். ஓ, என்ன வர்றப்ப நீங்களே அடிச்சுக்கிறீங்க? ஆமாயா. நீங்களே அடிச்சுக்கணும், வேற அளவு அடிக்க முடியலா? என் உனக்கு என்ன ஆசை இருக்கா? ஏட்டா நீங்க ஏறிக்கிட்டு வர்றாரு, கேட்டா பதில் சொல்லியா? அதுக்குரிய எண்ணங்கள் வரணும்யா. வரும்பொழுது பாடல் பாடும்போது தாளத்தை இசைப்பேன். சரி சரி சரி. எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அடிக்கிறா? காட்ட பக்கம் போயிருக்கா? எங்க பாடிறேனோ அங்க பாடக்கூடிய இடத்துல. நான் என்ன சொல்றேன்னா? என்ன சொல்றீங்க? பறவையில சரி, நீங்க இனிமேலுக்கு இந்த அடிய குறைச்சிட்டீங்கன்னா தன்னான கல்யாணம் ஆயிரும். நீங்க இதை குறைக்கணும் கொஞ்சம். புரியா? அடிச்சு திருமணம் எனக்கு வேணாம். ஐயா, இப்படி நீங்க அடிக்க அடிக்க ஆசை வராது. ஆசை வரலைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க இதை குறைச்சிட்டீங்கன்னா அது ஆசை வந்துடும் தன்னால. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணலாம். திருமண ஆசை இல்லை, பக்தி மார்க்கமாக செல்லக்கூடிய தன்மை படைத்தவன். கடவுளே ஆண்டவன், நாங்கனா நல்ல நெத்திய படைச்சு, சரி, அழகான மண்டைய படைச்சு, சரியா, நல்ல மூக்க படைச்சு, நல்ல வாய படைச்சு, சரி, நல்ல காதை படைச்சு, நல்ல கழுத்தை படைச்சு, நல்ல கைய படைச்சு, காலை படைச்சு, இடுப்ப படைச்சு, நெஞ்ச படைச்சு, அங்க உறவு வச்சிருக்கேன் பாரு. சரி, தூங்கும் போது கூட அந்த நினைப்பு வந்தது. என்ன என்ன நினைப்பியா? கல்யாணம் பண்ற நோக்கம் அந்த எண்ணம் இல்ல. என்ன இருக்கான்? ஆசை இல்லாம இருக்க எப்படி இருக்கான்? ஆசை இல்லாத மனிதன் யாருமே இல்ல. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் இருக்கான். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப பறவையில என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த திலகச்சேரியா அம்மனை கட்சியா வர சொல்லுவேன். அப்ப ஆசை வருமா வராத? வரத்தான் வரத்தான் கோவிலா கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறேன். பேச மட்டும் அக்கனை மச்சன பேச தெரியுது, கல்யாணம் பண்றதுக்கு துப்பு இல்ல. ஒரு காலத்துல திருமணம் முடிச்சேன். நாராயணா கொடுக்கணும். ஓராயணா கட்டி அடிச்சுக்கிட்டேன். வெக்கம் இல்லாம சும்மா ஓடுக்கிறியா? வெக்கம் இல்லாம ஒரு காலத்துல திருமணம் முடிச்சேன். ஒரு காலத்துல? ஆமா, காந்தரவ பிறப்புல உபகரணன் என்று சொல்லக்கூடிய பேர்ல 52 மனைவியில மனம் முடிச்சேன். குடிச்சேன்னா சமைச்சு எடுத்துட்டு எண்ணத்துலயே உறிஞ்சு எழுத்துட்டு இருக்கமாக்கா. சரி, கேட்டா கோச்சுக்க மாட்டேன். என்ன கேளியா? கேட்ட கோச்சு சத்தியமா கோச்சு. கோவிக்க மாட்டேன். கோவிக்காத அளவுக்கு கேளு. சத்தியமா கோவிக்காத அளவுக்கு கேட்டேன்னா கோபப்படமாட்டேன். கோபம் சத்தியம் பண்ணிட்டு இல்ல. கோபப்பட மாட்டியா? கோபப்பட மாட்டேன். இந்த மனசுல அந்த நினைப்பே வந்தது இல்லையில. எந்த நினைப்பு? கல்யாணம் பண்றேன். அந்த ஆசை இல்ல, மனசுல இருந்து தூக்கி உதறி தள்ளியாச்சு. ஆமா, ஒதுக்கிட்டீங்க கண்டிப்பா. ஏன் ஜாமி? சரியா, நீங்களா ஒதுக்கிட்டீங்களா இல்ல அதுவா ஒதுங்கி கிடக்கு? அறிவு இருக்கா? கொஞ்சமா மூளை இருக்கா? தெரியாமட்டான் கேக்குறீங்களா?
நீங்களா ஒதுக்குனா பிரச்சனை இல்ல, சரி அதுவா ஒதுங்கிருச்சுன்னா சுத்தமா கல்யாணமே ஆகாது. அப்ப உனக்கு ஒதுங்கிருச்சு? அது இல்ல, உங்களுக்கு தான் கேக்குறேன். அந்த ஆசை இல்லையா? என்ன எனக்கு பார்வை இருக்கா கொஞ்சமாவது? நீ மேலுக்கு பாடிய கடியை போட்டுக்கிட்டு வரணும், வரப்படா சும்மா வரப்படா. சரி, இந்த திலகர் சிலைக்கு பாடிய கூட எடுத்து போட்டுக்கிட்டு வாங்க. அது நீ போட்டுக்க, உமக்கு பொருத்தமா இருக்கான். சரி சரி, அப்பா நல்லா இருக்காரா? நல்லா அற்புதமா இருக்காரு. என்ன வேலை வச்சு? படிப்பு தொழில். எங்க இருக்காரு? எங்க அப்படின்னா மேலூர், மேலூர் உலகம். மேலூர்ல? ஆமா. வியாபாரம் பார்க்கறாங்க. படிப்பு தொழிலியா? கையோது நல்லா இருப்பியா சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன சொல்ல? செய்வம் சொல்லுங்க. என்ன? சத்தியம். சத்தியமா செய்யறேன், நல்லதா இருந்தா. உங்க அப்பா கிட்ட சொல்லி சரியா எனக்கு ஒரு மலை நீட்டி விட சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. மற்ற புறாவோட சேராது. இதே இது பண்ணிய பாத்திரிக்கா பல குட்டி போடும். அத்தனை குட்டி போடும்? 15 குட்டி 20 குட்டி கூட போடும். ஆனா பிறக்கும் போது எந்த காம்புல வாய் வைக்கதோ மற்ற காம்புல வாய் வைக்காது. அந்த காம்பு வந்து அழுகி போச்சுன்னு வச்சுக்கோ, பட்னியாவே இருந்து இறந்து விடும். அது அதனுடைய தன்மை. சகோடையால் செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடியதுல மகதியால் எதுக்கு கொண்டு வந்தியா? பாடக்கூடிய பாடலுக்கு இசைக்கக்கூடியதையா? இசைக்கக்கூடிய தெய்வமே கடவுளே, இந்த மாலையத்துக்கு அங்கிட்டு போடுங்களேன். என்ன இங்கிட்டு போடுங்க? போட்டாச்சு, அங்கிட்டு போடுங்க. எங்க ஒரு தடவை இசைக்கி பாப்பாதுல. நல்லா கேட்கணும். கேப்பீங்களா? இல்ல இல்ல, இசைக்கி என்ன சிறப்பு தெரியுமா? யார் யார் திறமா முடிஞ்சு அந்த பொண்டாட்சியனோட அம்மா இருக்க பத்தியெல்லாம் மாமியார எவையவன் வச்சிருக்கானா அவனுக்கு வந்து கேட்காது.
வேற யாருக்கும் இல்ல. சரி, மிருதங்க வச்சுற செல்வராஜுக்கு காய் அடிக்கணும். ரொம்ப மோசம் யா. இப்ப நேரம் உள்ள போய் பாருங்க, அந்த பிள்ளை மேல மேல எரிக்க படுத்துட்டு யாரு? ஐயோ, நூன்று அடி இந்த நேரமும் நோண்டலாயா? சென்றாலே வேன்ல விடுறது இல்ல, சங்கத்திலையும் விடுறது இல்ல. என் நேரம் நாய் தெரியல திருத்தி இப்படி நோண்டுனா எப்படியா? ரொம்ப கவலைப்படுறேன் நீ. ஆமா, உன்னால முடியலன்னா சரி விட்டுருவான், அதை விட்டுருவான். சரி, நாய படைச்சது யாரு? எங்கப்பா சந்தாலே? அதை ஏன் அப்படி படைச்சாரு? ஏன் பாவம்? அருளுடைய பிறவி தன்மை பிறப்பெல்லாம் தெரியல. சரி, நன்றி உள்ள சிவனா நாய்? நாய் தான். திரௌபதி என்று சொல்லக்கூடிய அந்த பாஞ்சாலி ஆகப்பட்டவள் அன்னவளுக்கு என்ன அப்படின்னா, ஐந்து கணவர்கள், ஐந்து கணவர்கள். அப்படி ஐந்து கணவர்கள் இருக்கும்போது வருடத்திற்கு ஒரு முறை முதலில் தருமனின் மனைவியாக இருப்பாள். இருந்து விட்டு அன்னவள் மறைந்து விடுவார். ஒரு வருடத்தை கழிச்சு மறைந்து விடுவார். மறைந்த பின்பு மீண்டும் அக்னியிலிருந்து தோன்றி வருவார். அக்னியிலிருந்து தோன்றி வருவாள். தோன்றி வந்து அதன் பின்பு பீமனுடைய மனைவியாக இருப்பார் ஒரு வருடத்திற்கு. அதன் பின்பு மறைந்து விட்டு மீண்டும் அக்னியிலிருந்து தோன்றி வந்து அர்ஜுனன் மீண்டும் ஒரு வருடம் கழித்து மறுபடியும் தோன்றி வந்து நகுலன். அதுக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து அக்னியிலிருந்து தோன்றி வந்து சகாதேவனின் மனைவி. இதுதான் அவளுடைய தன்மையாகப்பட்டது. அவளுடைய தன்மையாகப்பட்டது. அன்று வந்து தர்மனுடைய மனைவியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஐவர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவர் தர்மனுடைய மனைவியாக இருக்கும் போது தர்மனாகப்பட்ட பாதரட்சம் என்று சொல்லக்கூடிய செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செருப்பு வந்து வாசல்ல கடந்துச்சுன்னு வச்சுக்கோ. வாசல்ல கடந்துச்சுன்னா யாரும் உள்ள போக மாட்டாங்க வீட்டுக்குள்ள, அடையாளத்துக்கு. ஆமா, வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அப்படி அன்று வந்து யாரு அர்ஜுனாகப்பட்ட வர்றா, வரும்போது பாதரட்சம் என்று சொல்லக்கூடிய செருப்பு இல்ல. அப்ப உள்ள வந்து தர்மனும் திரௌபதியும் கூடி குழாவி கொண்டிருக்காங்க. அப்படி குழாவி கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நேரம் போயிடுறான். போகும்போது அந்த அவனுக்கு சாபத்தை கொடுத்துப்படுறான். ஏண்டா இதுக்குத்தான ஆசைப்பட்ட, இதுக்குத்தானே ஆசைப்பட்ட. அப்ப இந்த எண்ணமே இல்லாமல் அழித்தன்மை அடைந்த ஒரு நேரத்துல தெரிவ, அழித்தன்மை அடைந்து ஒரு நேரத்தில் தெரிவ அப்படின்ற சாபத்தை கொடுத்துக்கிறாரு யாரு, தர்மனாகப்பட்டவன். அதனாலதான் என்னாது பிராட பருவத்துல வந்து அழித்தன்மை படைத்தவனா இருக்கான். பெண்ணா மாதிரியும் இருக்காரு யாரு, அர்ஜுனாகப்பட்டவன் இருக்காரு. அதனாலதான் அப்படி அர்ஜுன் தங்களுடைய பாதரட்சமாகப்பட்டது வாசலில் இல்ல, தங்களுடைய பாதரட்சம் வாசல் இல்ல. அப்ப வேகமாக வந்து பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இரண்டு நாய்கள் எடுத்து சண்டை போடுது. எப்படியே கடிச்சு இழுத்து சண்டை போடுது. அப்படி சண்டை போட்டுனா அதே சாபத்தை கொடுக்கிறாரு. நான் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நீ கெடுத்த, நீ கெடுத்த பாதரட்சத்தை எடுத்துட்டு போய் இனிமே நீ ஈடுபட்டால் இதே மாதிரி வாங்கிக் கொள்வாய். தர்மனாகப்பட்டவன். சரி, தாங்கள் யாரு? அடுத்து தோழி, உமது தோழியா? அப்படியா, உங்க தங்கையை சந்திக்கலாமா? நம்மால சந்திக்க முதல்ல உங்களையா? உனக்குன்னா ஒரு ஆளாயா? உனக்குன்னா ஒரு ஆளாயா? உங்களுக்குன்னா இருக்கும்போது எங்களுக்கு இருக்கப்படாதா? அப்படியா, அழைத்து வரேன், நான் என்ன செய்யறேன்னு உட்காந்து பார்க்கலாம். ஆமா, என்ன செய்ய போறிய? குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல, போயிட்டு வாங்க. நீங்க செஞ்சாலும் இங்க நகண்டு போயிரும். ஆசீர்வாதம் நான் செய்யறேன். ஐயா, நீங்க எல்லாம் போனீங்கன்னா அவளுக்கிட்ட அப்படியே சித்தரப்பு கடிச்ச மாதிரிதான் இருக்கும். நீங்க போங்க. சரியா, இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சார். வேலிமலை சார், நஞ்சையா புஞ்சையா? நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்ச, புஞ்சைனா புஞ்சை. அதுக்குரிய தன்மை என்ன சொல்லுங்க? நஞ்சைக்கு தன்மை கேக்குறீங்களா? ஆமா, தன்மைனா நஞ்சைனா நீர்வாச்சி விளையக்கூடிய நிலம் நஞ்சை நிலம். நீர்வாச்சி நெல். புஞ்சைனா வானமாட்டா பூமி. அவ்வளவு
சில நேரம் தோலை ஓடுவோம், சில நேரம் உள்ள கம்பு ஓடுவோம். ஆமா, ஊடு வெல்லாம ஊடுல போடுறது. நஞ்சை என்பது என்ன அப்படின்னா, எவ்வளவு தனியான புஞ்ச தண்ணி வச்ச மாட்டாங்களா? புஞ்ச பிரச்சனை விட்டுரும். அவர் எதுக்கியா அந்த பிள்ளைய நோண்டிட்டு இருக்காரு? அதை சொல்லி அவர் நோண்டட்டேன். ஆறு ஓடு அந்த காஞ்சிக்கிறவ எந்த நேரம். நஞ்சையினுடைய தன்மை என்ன அப்படின்னா, எவ்வளவு தண்ணி வச்சாலும் மேல நிக்கும். ஆனா புஞ்சையா அகப்பட்டது இருக்கு பாத்தியா? இருங்க ஐயா, கேட்டிருக்காங்க. புஞ்சையா அகப்பட்டது, புஞ்சையாகப்பட்டது என்ன தன்மை அப்படின்னா, எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி நிக்காது. அதனாலதான் புஞ்சை நஞ்சைன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. பொறுமை ஒரு கீதத்தை சாமி விரதத்தில் சொல்லையில என்ன நான் செய்வேன், இதை எங்க தான் போய் சொல்லுவேன். பல்லகிழிக்கிறவ துள்ளா குளிக்கிறவ பல்லா இழிக்கிறவ துள்ளா குளிக்கிறவ வாழ்க்கையில விளாண்டுட்டியடா தங்கச்சி. ஆமா, ஏதோ ஒரு தங்கச்சிக்கு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒண்ணு பண்ணல, நீங்க ஆடுறீங்க. நான் லூசா.
சொல்லுங்க நமஸ்கரித்தி நமஸ்கார.